Hi all, welcome back to my channel Amazon Forever. Almost 2 வருஷத்துக்கு அப்புறம் வண்டலூர் ஜூல இருக்கிற அக்வாரியத்தை இப்போ ரீஓபன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வண்டலூர் ஜூவை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து கோவிட்லாம் முடிஞ்சு ஜூ ஓப்பன் பண்ண டைமு, ஆனால் உள்ளே வந்து இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அந்த டைமில் இருந்தது. இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிறுவர் பூங்கா ஓப்பன் பண்ணாங்க. இப்போ இந்த மந்த் செப்டம்பரில் வந்து அக்வாரியத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதர்ந்த அக்வாரியத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறையா ரெனோவேஷன்லாம் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஜூக்கு சைடில் தான் வண்டியெலாம் பார்க் பண்ணணும். வாங்க, நான் உள்ளே போய் உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜஸ்லாம் என்னென்னு காமிக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்க்கிங் டீட்டெயில்ஸு, டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு மேலேயும் பிங்க் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நல்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கிங்க்கு உள்ள 4 மணி நேரத்துக்கு காருக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 2-வீலர்ஸ்க்கு வந்து 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4 மணி நேரத்துக்கு தான் 40 ரூபா. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 1 ஹவருக்கு வந்து காருக்கு வந்து 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஏற்றுறாங்க. 2-வீலர்ஸ்க்கு வந்து 5 ரூபீஸ் ஏற்றுறாங்க. இந்த வண்டலூர் ஜூவை வந்து அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க். ஜூவோட டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 90 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா ஃபோன்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ரா 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம பேக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக லாக்கர் ரூம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ரூம் தான், மற்றபடி உங்கள் திங்ஸ்லாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுட்டெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமான்னு, எனக்கும் சரியாக தெரியல. ஸோ நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த கிளாக் ரூமில் கூட கொடுத்துட்டு போகலாம். உள்ளேயே வந்து கேன்டீன் அவைலபிளாக இருக்குது, அங்கே வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் வந்து கிடைக்குது. அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அதை தவிர தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனோம். எங்கள் பேக்லாம் பெருசாக செக் பண்ணல, எங்களை அலோவ் தான் பண்ணாங்க. போன வாட்டி நாங்கள் வந்திருந்தபோது சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, ஆக்சஸபிள் இல்லை, ஏன்னா வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால். இப்போ வந்து அதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குமே வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஜூவோட மேப் டீட்டெயிலு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிஷ் அக்வாரியத்தை பற்றி காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சிறுவர் பூங்காவை காமிக்கிறேன். வண்டலூர் ஜூ பார்த்திங்கன்னா பேண்டமிக் அப்புறம் ஆகஸ்ட் 2021லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் அக்வாரியம் வந்து இப்போ தான் 2022 செப்டம்பரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூவோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த அக்வாரியமும் ஓப்பனில் தான் இருக்கும். வாரத்தில் எவ்ரி டியூஸ்டே வந்து ஜூ லீவு, மற்ற நாளிலும் ஓப்பனில் இருக்கும். முதர்ந்த அக்வாரியத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து இங்கே நிறைய புது புது விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த அக்வாரியமே பார்த்திங்கன்னா ஒரு மீன் வடிவில் வந்து இந்த பில்டிங்கை வடிவமைச்சிருக்காங்க. ஜூவுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி அக்வாரியத்துக்கு கீழேயுமே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஷார்க்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன ஃபிஷ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஷ் அக்வாரியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 டைப்ஸ் மீன் வகைகள் வச்சுருக்காங்களாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா மெரின் ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ளே ஆட் பண்ண போகிறாங்களாம். எல்லா மீன்களுமே ரொம்ப அழகாக அதோடய டைப்புக்கு தகுந்த மாதிரி தொட்டியில் பிரித்து வச்சுருக்காங்க. அதோடய பேரையுமே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டிக்குள்ளேயுமே டிசைன்லாம் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லைட் எஃபெக்ட்ஸுமே வந்து எல்லா தொட்டிக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது. இப்போ வாங்க நான் உள்ளே என்னென்ன மீன்லாம் இருந்ததுன்னு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒயிட் டர்ட்டிலும் வச்சுருந்தாங்க, அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுக்கும் போது தண்ணி வேற குடிச்சிச்சு. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பையுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். Thank you.
என்னோட ப்ரீவியஸ் வண்டலூர் வீடியோவில் நிறைய பேர் வண்டலூரில் இருக்கிற கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதனால் இங்கே என்னென்னலாம் ஃபுட் கிடைக்குதுன்ற டீட்டெயிலையுமே நான் அதில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து இரவு விலங்குகள்லாம் வச்சுருக்காங்களாம். இதுக்கு உள்ளே நுழையிறதுக்கே வந்து ஒரு டனல் செட்டப் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா காட்டுப்பூனை இருந்தது, ஆந்தை இருந்தது, அப்புறம் முள்ளமன்றி இருந்தது, இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வச்சுருந்தாங்க. உள்ளே நுழையிறதுமே வந்து ஒரு டனல் செட்டப்பில் நல்லா இருட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாங்க நான் அந்த அனிமல்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். வாங்க நான் இதையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து டைனோசர் சிலையெல்லாம் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனல் அமேசான் ஃபார் அவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்கினீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை.